கஜா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கஜா புயல் இரவு கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புயல் பாதிக்கும் பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். புயலால் பாதிக்கப்படுவோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூரில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் சிறப்பு புயல் கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன் முன்னிலையில் அரசு அதிகாரிகளுடன் புயலுக்கு பின் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சம்பத், கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் 274 இடங்கள் கண்டறியப்பட்டு உள்ளதாக கூறினார். மீட்பு பணிகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், பயிற்சி பெற்ற காவலர்கள் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் சம்பத் கூறினார். அந்த அளவுக்கு நைட்ல இருந்து யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம மாவட்ட நிர்வாகம் வல்லபுரம் ஏரியா சொல்லியிருக்காங்க, ஜெயக்கோட்டைப்பட்டினம் அக்கரைக்கோவை அந்த பகுதியில சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில ரொம்ப சின்சியரா பேசணும். அங்க இருக்கிற சப்ப சாராட்சி தான் அதுல கவனம் எடுக்கணும், முழுமையா கவனம் எடுத்து நம்ம மாவட்டத்துல ஒரு சின்ன சேதாரம் இல்ல முழுமையா பாதுகாத்தாங்க. மற்ற மாவட்டத்துக்கு எடுத்துக்காட்டாங்க, 13 மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு. தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் கஜா புயலை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் திட்ட இயக்குநர் தெரிவித்துள்ளார். கஜா புயல் இன்று இரவு வாக்கில் நாகப்பட்டினம் அருகில் கரையை கடந்த பின்பு அங்கிருந்து தஞ்சை மாவட்டத்தின் வழியாக புயல் கடக்கும் பொழுது ஏற்படுகின்ற பாதிப்புகளை சரி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் புயலினுடைய வேகம், மழையின் அளவு இவை இரண்டிலும் மரங்கள் சாய்ந்தாலோ, அதே போன்று கூரை வீடுகள் ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ, அல்லது மரங்கள் விழுந்து மின்சார கம்பங்களில் விழுகும் பொழுது உடனுக்குடன் மரங்களை அப்புறப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஊராட்சியிலும் தயார் நிலையில் பவர் சா என்று அழைக்கப்படுகின்ற மின்சார ரம்பங்கள் தேவையான ஆபரேட்டர்ஸோடு ஒவ்வொரு ஊராட்சிக்கு 2 வீதம் வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளை அமைச்சர் காமராஜ் ஆய்வு செய்தார். 25 மேற்பட்ட படகுகள் பேரிடர் மீட்புக் குழுவின் சார்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து பேரிடர் குழுவினர் மற்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுரைகளை வழங்கினார்.